முருகாச்சரணம் செவல்விருத்தம் 4 அச்சப்படக் குரல் முழக்கி பகட்டி அலறி கொட்டமிட்டு அமரிடும் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலையும் மனோலயம் ராகத்தில் ஆதி தாளத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த சேவல் விருத்தத்துலேயும் சேவலானது எல்லா எதிரிகளையும் நம்முடைய பகைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை மிக்கது அப்படின்னு சொல்கிறார். இந்த சேவல் விருத்தத்தில் இன்னொரு அழகு என்னென்னா, அந்த முருகனை செட்டி அப்படின்னு சொல்கிறார். செட்டி முருகன் வந்து செட்டியார் குலத்தில் தோன்றினான் ருத்ர சன்மனாக. செட்டி வளை செட்டியாக வந்து வள்ளியிடம் விளையாடியவன். இந்த ரெண்டு குறிப்பையும் இந்த பாட்டில் செட்டி சுப்பிரமணியன் செட்டின்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல் சுப்பிரமணியன்கிற பெயரை உபயோகப்படுத்துகிறார். சுப்பிரமணியம்னா உயர்ந்த நாமம் இல்லையாது, இந்த உயர்ந்த பிரம்மஞானமே வடிவாக இருப்பவன் சுப்பிரமணியன். அதை இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். அச்சப்பட குரல் முழக்கி பகட்டி அலறி கொட்டமிட்டு அமரிடும் அற்ப குர பலிகள் வெட்டுக்கள் பட்டு கடி அறு குழைகளை கொத்தியே பிச்சு சினத்து உதறி எட்டு திசை பலிகள் இட்டு கொதித்து விரலே பெற்று சுடற் சிறகு தட்டி குதித்து இயல்பெற கொக்கரித்து வருமாம். அச்சப்பட எல்லாரும் பயப்படும்படியாக அல்லது பகைவர்கள் நடுங்கும்படியாக குரல் முழக்கி கொக்கரக்கோன்னு பெருசாக சத்தம் போடுறதாம். பகட்டினா விரட்டுறது. அலறி கொட்டமிட்டு ஒரு ஆடம்பரத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு அந்த சேவல் பறக்கிற போது சாதாரணமாக மயில் மாதிரி அழகாக நடமாடாது. நடமிடும் மயில்னு சொல்கிற மாதிரி சேவலை சொல்ல முடியாது. சேவல் குதிக்கிற போது அது சிறகை விரித்து குதிக்கிற போது பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதை சொல்கிறார். கொட்டமிட்டு அமரிடும் போர் செய்கின்ற அற்ப குரப்பலிகள், அந்த மோசமான குரனை சிறிய பிசாசுகள் வெட்டுக்கள் பட்டு அவை அடிபடும்படியாக கடி அறு குழைகளை கொத்தியே அந்த சிறு தேவதைகளை கடித்து அவைகள் அணிந்துள்ள குழைகளை கொத்தி பிச்சு சினத்து உதறி. அந்த சேவலுக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால் அது வந்து அந்த பிசாசுகளையெல்லாம் தன்னுடைய அழகால் கொத்தி பிச்சு சினத்து உதறின்னு முதல் பாட்டில் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் அங்கேயே உதறி எட்டு திசை பலிகள், எட்டு திசையில் இருக்கிற தெய்வங்களுக்கும் பலி இடுறது மாதிரி அங்கங்கே உதறி விடுமா அந்த பிசாசுகளை. இட்டு கொதித்து விரலே பெற்று அப்படி கோபமாக குதிச்சுண்டு வருமா, குதிச்சுன்னு வரும்போது அதோட வலிமை அதில் தெரியும். சுடர் சிறகு தட்டி தன்னுடைய ஒளி வீசுகின்ற சிறகுகளை தட்டி கொண்டு இயல்பெற கொக்கரித்து வருமாம். அதற்கே இயல்பான பெருமையுடன் ஆர்ப்பாட்டத்துடன் கூவிக்கொண்டு வருமாம். அந்த சேவல் வரதை பற்றி சொல்கிறார். ரொம்ப வேகமாக வரும் இந்த சின்ன பிசாசுகள் இதெல்லாத்தையும் வந்து தன்னுடைய அழகினால் பிச்சு அவைகளையெல்லாம் கொத்தி வேக வருகின்ற இந்த சேவல். பொய் சித்திர பலவும் உட்கத்திரை ஜலதி பொற்றை கருத்து அயில்விடும் புத்தி பிரியத்தன் வெகு வித்தை குணக்கடல் புகழ் செட்டி சுப்பிரமணியன் செச்சை புயத்தன் ரத்னகிரீடத்தன் மொழி தித்திக்கும் முத்தமிழை
தெரியவரு பொதிகமலை முனிவர்க்கு உரைத்தவன் சேவல் திரு துவஜமே. பொய்ச்சித்திர பலவும். பொய்ச்சித்திரம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு சமயங்களில் பொய்யாக தேவையில்லாத குதர்க்க வாதங்களை கொண்ட சமயவாதங்களை செய்கின்ற உட்க அவையெல்லாம் நடுங்கி குறையும்படியாக திரை சலதி பொற்றை கருத்து அயில்விடும். திரை சலதி அலை வீசுகின்ற பொற்றை, ஜலதி பொற்றை, ஜலதினா கடல், பொற்றைனாலும் கடல்தான். இந்த கடலானது கருத்து, அது வந்து கருகி போகும்படியாக, கருகுதல்னாக்க இந்த இடத்துல வற்றி போகும்படியாக அயில் விடும். வேலை அனுப்பிய புத்தி பிரியத்தன், புத்தியில் சிறந்தவன். புத்தி சுப்பிரமணியன் சொல்ல போகிறார் பின்னாடி, அதனால் ஞானமே உருவாக இருக்கின்றவன். புத்திங்கிறது இந்த இடத்துல ஞானம். புத்தி பிரியத்தன் வெகு வித்தை குணக்கடல், எல்லா விதமான கலைகளுக்கும் ஆதாரமாக இருப்பவன். கடல் போல எல்லா கலைகளுக்கும் ஆதாரமாக இருப்பவன். புகழ் செட்டி, செட்டி என்ற பெருமை மிக்கவன். வளை செட்டியாகவும் வந்தான், ருத்ரசன்மனாக செட்டியார் குலத்திலும் தோன்றினான் செட்டி சுப்பிரமணியன். செச்சை புயத்தன், செச்சை மாலைகளை அணிந்த தோள்களை கொண்டவன். நவரத்ன கிரீடத்தன், நவரத்தனங்கள் அணிந்த, நவரத்தனங்கள் நிறைந்த கிரீடத்தை, தலை ஆபரணத்தை அணிந்தவன். மொழி தித்திக்கும் முத்தமிழினை, தமிழ்னாலே இனிமைதான், தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழே தித்திக்கும் மொழி அப்படிங்கிறார். எல்லாவற்றிற்கும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு இப்போ பாரதியார் சொன்னார் இல்லையா, அதை அப்போவே வந்து அருணகிரிநாதர் சொல்கிறார். முத்தமிழினை தித்திக்கும் முத்தமிழினை, அழகிய இனிமையான முத்தமிழினை தெரிய வரு பொதிகை மலை முனிவர்க்கு உரைத்தவன். பொதிகை மலை முனிவன் அகஸ்தியன். குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனேன்னு சொல்லுவார். குருமுனிவனுக்கு அகஸ்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவன் முருகன். மூணு பேருக்கு வந்து முருகன் உபதேசம் பண்ணினார். சிவனுக்கு உபதேசம் பண்ணினார், அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினார், இங்கே அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணினார். பொதிய மலை முனிவர் அப்படின்னு சொன்னால் அகஸ்தியர். அகஸ்தியருக்கு தமிழை கொடுத்தவன் அவனுடைய சேவல் திரு துவஜமே. சேவல் அமைந்துள்ள கொடியை கொண்டவன், அந்த சேவல் கொடிய துவஜத்தில் இருக்கின்ற சேவலானது சிறகு தட்டி குதித்து இயல்பெற கொக்கரித்து வரும். அடியவர்கள் இடர் தீர மிடி அகல கொக்கரித்து வரும் அப்படின்னு இந்த சேவல் விருத்தத்தில் சொல்கிறார் முருகாச்சரணம்.